பொங்கல் பரிசு தொகுப்புக்காக கரும்பு கொள்முதல் செய்ய பதினேழு மாவட்டங்களில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கடங்கில் பொதுமக்கள் பொங்கல் தொகுப்பு விநியோகம் தொடர்பான பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக்கரபாணி வரும் பனிரெண்டாம் தேதிக்குள் பயனாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று கூறினார் கரும்பு கொள்முதல் தொடர்பாக பதினேழு மாவட்டங்களில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யப்படும் என்றும் சக்கரபாணி தெரிவித்தார் இடத்துல வாங்கி அங்க வாங்குறப்ப வெட்டுக்கோழி இருக்குது அதே மாதிரி லாரியில் ஏத்துக்கோழி இருக்குது லாரி வாடகை இருக்குது அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் கொண்டு போய் எல்லா கடைக்கும் இறக்க முடியாது ஒரு இடத்துல தான் இறக்குவாங்க இறக்குற சமயத்தில் அங்கிருந்து எல்லா நியாய வலைக்கு கடைக்கு கொண்டு போகின்ற பணி இருக்குது அதனால் ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்காத போக்குவரத்து அதிகாரியும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கு மாண்பு அவர்கள் அதை உறுதி செய்திருக்கார் பொங்கல் பரிசு தொகுப்பு மூலம் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு கோடியே லட்சத்து எழுபத்தி மூன்று குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறவுள்ளதாக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் இலங்கை தமிழர்களுக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி குறிப்பிட்டார்